எனக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டன் அமைக்கிறீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கல்பேருங்க, வேல் டாப்டன் வரங்கள. உங்களுக்கு தெரியும், எல்லாருமே கேட்டிருந்தீங்க சென்னைக்கு எதுக்காண்டி போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே எனக்கு வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, அப்புறம் அனைத்துலேயுமே எனக்கு வந்து ஃபோன் அடிச்சு பேசியிருந்தீங்க. ஆனால் யாருக்குமே எனக்கு ரீப்ளை பண்ண முடியல, அது தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து நான் வந்து அந்த ஒர்க்கு விஷயமா அலைஞ்சி ரொம்ப சோர்வாயிட்டேன். ஏன்னா வந்து இந்த எதுக்கு நான் போனேன்னா வந்து டிஷர்ட் விளம்பரத்துக்காண்டி நான் போனேன் அந்த இடத்துக்கு. அவங்க பேர் வந்து சிலந்தர், சென்னை அண்ணா நகரில் இருக்குது. அந்த டிஷர்ட் பார்த்துக்கிறங்க, அந்த டிஷர்ட் வந்து எனக்கு கிஃப்டாக இருந்திருக்காங்க. மசில் சேக், இந்த பாருங்கள், மசில் சேக்னு போட்டிருக்கு. இதை வந்து இந்த மாதிரி டிஷர்ட் நான் எதுக்கு விளம்பரத்துக்கு போனேன்னா, இந்த மாதிரி உடைகளை போட்டு நம்ம வந்து ஜிம் பண்ணால் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதுதான் நான் இந்த டிஷர்ட் விளம்பரத்துக்கு நான் போனேன். எப்படின்னா வந்து நிறைய விஷயங்கள் சில பேருக்கு தெரியாமல் இருக்குது ஜிம்மில் வந்து, அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நான் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு தந்த சிலந்தர் அண்ணனுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னை மாதிரி ஒரு இளைஞர்களுக்கு வந்து புதுசாக ஒரு விஷயத்தை ஒரு சான்ஸ் தந்த அண்ணனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் பேசுறதுக்கு வந்து விரும்புகிறீங்க. ஆனால் வந்து எனக்கு வந்து அந்த டைம் கிடைக்கல, அதனால தான் அந்த சின்ன ஒரு வீடியோ மாதிரி போட்டிருக்கேன். யாரையும் எனக்கு தப்பாக எடுத்துக்கூடாது. ஏன்னா வந்து இப்போ உள்ள காலத்தில் வந்து இளைஞர்கள் வந்து மாறி போயிட்டுனால தான் நான் வந்து என்னுடைய வழியில் நான் போயிட்டுருக்கேன். இதுக்கு என்ன காரணம் வந்து எல்லாருமே நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு. நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா காரணம் வந்து நீங்கள் தான். இன்றைக்கி நான் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த மாதிரி போட்டியின் விளம்பரத்தில் நான் ஒரு சாதாரண ஒரு பாடி பில்டராக இருந்தாலுமே என்னை மதித்து இந்த விளம்பரத்துக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டு நாள் இருந்தேன், அப்புறம் நிறைய நம்பர்கள் எனக்கு பார்க்கறதுக்காண்டி ஃபோன் அடித்தாங்க, வாட்ஸ்அப்பில் பேசினாங்க, ஃபேஸ்புக்கில் பேசினாங்க. ஆனால் என்னால் பார்க்க முடியல, ஏன்னா வந்து எனக்கு ஓவர் அலைச்சல், என்னால் முடியல. ஏன்னா புதுசாக தான் இப்போ சென்னைக்கு நான் 2 வருஷம் இருந்து சென்னைக்கு வந்திருக்கேன், அதனால் நிறைய பேர் பேச முடியாது. அவன் சின்னதாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு என்ன சொல்கிறேன்னா வந்து அந்த கடையில் வந்து சென்னை அண்ணா நகரில் இருக்குது. நீங்கள் வந்து அவங்க நம்பரை வந்து கீழே நான் போடுறேன். அவங்க வந்து நிறைய ப்ரோட்டீனு, உங்களுக்கு ஜிம்முக்குள்ளே தேவையான பேக்கு, டிஷர்ட்டு எல்லாமே அங்கே இருக்குது. அந்த அண்ணன்ட்ட நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாக்கு வந்து கீழே நம்பரை போட்டு விட்டுறேன். நீங்கள் வந்து அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி பேசிக்கிறீங்க. அதே மாதிரி நீங்கள் அல்பியா வரங்க ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னீங்களா வந்து உங்களுக்கு வந்து 20% வந்து உங்களுக்கு வந்து அதில் மைனஸ் பண்ணிடுவாங்க. லெஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த ப்ரோட்டீனு, இந்த டிஷர்ட்டு, உங்களுக்கு எதாக இருந்தாலுமே 20% லெஸ் பண்ணி உங்களுக்கு தருவாங்க. அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறீங்க. இதுக்கு என்ன காரணம்னா வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் உங்கள் ஒரு நோக்கத்தோடு போய்கிட்டே இருங்க, அப்போ தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி நான் வந்து வாழ்க்கைக்கு தேவையான ஒரு 3 விஷயத்த நான் சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்புகிறேன். 3 விஷயம் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து பொறுமை, சகிப்புத்தன்மை, சிரிப்பு. இந்த 3 விஷயமே தேவை. என்னடா புதுசாக 3 விஷயம் சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நேரமாக கேட்டிருப்பீங்க. பொறுமை வந்து என்ன தெரியுமா, நம்ம சுற்றி என்ன நடக்குது, நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்க, இதெல்லாம் வந்து நம்ம கேர் பண்ணே கூடாது. அது நம்மளுக்கு கோவப்பட்டோம்னு சொல்லலை, நம்மளுக்கு வந்து மேலும் மேலும் நம்மளுக்கு கோபத்தை உண்டாக்கும் தவிர கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து முன்னேறத்துக்கு தூண்டாது. அதுதான் பொறுமை. என்ன ஒரு விஷயம் செஞ்சாலுமே நீங்கள் கண்டிப்பாக பொறுமையாக இருங்க, அப்போ தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். எனக்கு பொறுமை தான் பெருமை. சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சகிப்புத்தன்மைக்கு என்ன அர்த்தம்னா வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் வந்து நம்ம கூட இருக்கிறவங்களும் நம்மளை என்ன பண்ணாலுமே குறதை சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து குறை சொல்லுவாங்க, நிலையை இது பண்ணுறான், நீ ஏன் அது பண்ணக்கூடாது அப்படி பிடிச்சி ஒவ்வொரு மைண்ட் வாஷ் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் சகிப்புத்தன்மை. யார் நம்ம பக்கத்தில் என்ன சொன்னாலுமே வந்து நம்ம கேட்காம திட்டினாலுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முட்டி சகிப்புத்தன்மையோடு இருந்துச்சுங்களேன் வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கலாம். அப்புறம் வந்து சிரிப்பு. ஏன்னா வந்து உங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு துரோகியாக இருந்தாலும் சரிதான், யாரை பார்த்தாலுமே சிரிச்சுக்கிட்டே கடந்து போய்கிட்டே இருங்க. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் இங்கிட்டு பற்றி அங்கிட்டு சொல்லுவாங்க, அங்கிட்டு பற்றி இங்கிட்டு சொல்லுவாங்க, இப்படி மாற்றி சொல்லி நம்ம மைண்ட் வாஷை வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து நம்மளை வந்து நம்மளை வந்து மைண்ட் வாஷை மாற்றிட்டே இருப்பாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறனா வந்து சிரிச்ச நீங்கள் வந்து உங்களுடைய ரியாக்ஷனை காட்டிகிட்டே போயிட்டே இருங்க, அப்போ தான் வாழ்க்கையில் வந்து ஜெயிக்க முடியும். அதுமாதிரி வந்து சென்னையில் வந்து எனக்கு வந்து நிறைய பேர் வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க, அதையும் நான் சொல்ல மறந்துட்டேன். என் வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத நாள் எடுத்து சென்னையில் வந்து நான் மார்க்கெட்டு போயிருந்தேன், அங்கே செல்ஃபி எடுத்தாங்க, வந்து நீங்கள் தான் அல்பி வரங்க அப்படின்னு கேட்டாங்க. உங்கள் வீடியோஸ் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் வந்து யாருன்னே எனக்கு நான் மூஞ்சி முன்ன பின்ன மூஞ்சி கூட பார்த்துருக்க மாட்டேன், அவங்க வந்து செல்ஃபி எடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மெயினில் வந்து பைக்கில் போய் எப்படி டிராஃபிக்கில் போய் நின்றேன், டிராஃபிக்கில் நிற்கும் போது ஒரு அண்ணன் கூப்பிட்டு, அண்ணா நீங்கள் தான் வந்து அல்பி வரங்காவா, ஆமாண்ணா அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து உங்கள் வீடியோஸ்லாம் சூப்பராக இருக்குது, நீங்கள் பண்ணுற ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செல்ஃபி எடுத்து போனாங்க. அப்புறம் வந்து ரோடை கிராஸ் பண்ணிட்டு ஒரு ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருந்தேன், ஜூஸ் குடிச்சிருக்கும் போது ஜூஸ் குடிச்சு எடுத்தாப்புல அவங்க அங்கே உள்ள ஓனர் வந்து அந்த ஜூஸ் போட்டிருக்கவங்க வந்து நீங்கள் தான் அல்பி வராங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்க வந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க, நீங்கள் நல்லா இருக்குது, உங்கள் வீடியோஸ்லாம் பசங்களுக்குலாம் நல்லா மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த பெரிய சிட்டியில் வந்து சென்னையில் எவ்வளோ பெரிய சிட்டி, எவ்வளோ மக்கள் வாழ்கிறாங்க, ஆனால் அதில் வந்து என்னை ஒரு ஆளை மதித்து நீங்கள் வந்து ஃபோட்டோஸு எல்லாமே எடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வாழ்க்கையாக எனக்கு மறக்க முடியாத நாள். ஏன்னா வந்து இப்போ உள்ள காலத்தில் வந்து நிறைய பேர் வந்து எப்படின்னா வந்து சில விஷயங்களை வந்து தவிர்த்து போயிட்டு இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக இது போயிருக்கக்கூடாது. கண்டிப்பாக உங்கள் நோக்கத்தோடு நீ போயிட்டு இருந்தீங்க வாழ்க்கையில்
கண்டிப்பா ஜெயிப்பீங்க. நான் வந்து இதுக்கு இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பெரிய நல்லா பெரிய ஒரு சொந்தமா ஒரு ஜிம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கனவோட இருக்கேன். அதுதான் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். அவங்க தந்த என்னென்ன தந்திருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய பண்ணியிருக்காப்ல, ரெண்டு மூணு ப்ரோட்டீன்லாம் அங்க சென்னையில இருந்து எனக்கு அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி இந்த டி ஷர்ட் இங்க பாருங்க, டி ஷர்ட் அவங்க அங்க கமெண்ட் டி ஷர்ட் தான், மசில் சாக் இந்த மாதிரி ஒண்ணு, நிறைய டி ஷர்ட் தந்திருக்காங்க இந்த மாதிரி ரெண்டு, இந்த மாதிரி மூணு டி ஷர்ட்டு பார்த்துருக்கேன். டி ஷர்ட் நிறைய தந்திருக்காங்க. அதனோட இந்த பேக் தந்தாங்க கிஃப்டா, இந்த பேக் தந்தாங்க. இதையே உங்கள்கிட்ட காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, பார்த்துக்கிறீங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து நீங்க தான், இந்த ப்ரோட்டீன் தந்திருக்காங்க. இந்த ப்ரோட்டீன் வந்து என்னன்னு சொல்லிட்டு சாமி தந்திருக்காங்க. இதை என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஏன் இதை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பீங்க. இந்த எனக்கு இவ்வளோ கிடைச்சது காரணமே இல்லாமல் நீங்கள் தான். கண்டிப்பாக வந்து உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து நான் அந்தளவுக்கு வளர்ந்துருக்கே முடியாது. ஏன்னா வந்து நிறைய பேர் திட்டுறீங்க, நிறைய பேர் வாழ்த்துறீங்க, அதை பற்றி நான் கேர் பண்ணவே இல்லை. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருப்பேன், அதை பற்றி நான் இது பண்ணல. நீங்கள் கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா சந்தோஷமாக இருக்கணும், என்னை பார்த்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும், நம்மளை பார்த்து சிரிக்கிறவங்க வந்து பின்னாடி நம்மளை பார்த்து சிந்திக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தோடு தான் இருந்துகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாருமே நான் சப்போர்ட் பண்ணணும். நான் வந்து வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க, ரீப்ளோட என்னால் பண்ண முடியல, அந்தளவுக்கு நான் வந்து ரொம்ப இதாக இருக்குது, செல்லு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கேங் ஆகுது, அதனால வந்து யாருமே ரீப்ளை பண்ண முடியல, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நிறைய பேர் சென்னையில் வந்து எனக்கு ஃபோன் அடிச்சிங்க, எல்லாருமே பார்க்கணும் சொல்லி ஆசைப்பட்டீங்க. கண்டிப்பாக நான் இன்னொரு டைம் வந்தால் கண்டிப்பாக வந்து அந்த அந்த ஆசையை வந்து நான் நிறைவேற்றுறேன். கண்டிப்பாக வந்து எல்லா ஃப்ரெண்டையும் எல்லாருமே நானாக வந்து பார்க்குறேன். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. ஆனால் சிலந்தரண்ணா எனக்கு ரொம்ப நன்றிண்ணே. கண்டிப்பாக வந்து இவ்வளோ பேர் இல்லாமல் வந்து என்னை ஒரு ஆளாக நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் நம்பரை வந்து ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் நம்பரை நான் கீழே போடுறேன், எல்லாருமே நீங்கள் வந்து அவங்களை வாழ்த்துங்க. கண்டிப்பாக வந்து அவங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னுடைய பேரை சொன்னாக்க 20% அவங்க வந்து கம்பெனிலேருந்து அவங்களுக்கு 20% உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியே எந்த பொருளாக இருந்தாலும் தந்துருவாங்க. எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்த அனைவருக்குமே, அனைத்து நண்பர்களுக்குமே, என்னை பிடிச்சவங்க பிடிக்காதவங்க, தூரத்தில் இருக்கவங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களிருந்து விடப்படுறது உங்கள் அல்வி அவரங்கா வேல் டாப் 10 வரங்கால உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக உங்களை ஒரு நாள் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுவேன். சி பாய். எனக்கு வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை அமைக்கிறீங்க.